வணக்கம், நான் பாலா. இந்த பதிவில் நாட்டு தென்னை மர கன்றுகள் பற்றி தான் பேசப் போகின்றோம். நம்ம பக்கத்துக்கு புதியவர்கள் யாரும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ நாட்டு தென்னை மர கன்றுகள் பற்றி பேசுவோம். இந்த நாட்டு தென்னை மர கன்றுகள் பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 5 அடியிலிருந்து 7 அடி முடியே கண்டிப்பாக இருக்கும். இந்த கன்றுகளோட விலை 150 ரூபாய் மட்டுமே. நம்ம வந்து ஏற்கனவே நாட்டு மரங்கள் தான் வளர்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து பேசி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த நாட்டு தென்னை மரங்கள் ஏன் வளர்க்கணும், அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன, பயன் என்ன, இதையும் நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட நாட்டு தென்னை மரங்கள் என்பது ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல் வந்து நம்மளுக்கு பலன் தரக்கூடியது. கிட்டத்தட்ட நம்ம இப்போ வச்சோம் அப்படின்னா நமக்கான 3 தலைமுறைகளுக்கு வந்து இது வந்து உணவளிக்கும், இது வந்து உண்மையாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த அவசர சிந்தனை, சில தவறான வழிகாட்டுதல் காரணமாக இந்த ஹைப்ரிட் மரங்கள் அல்லது வீரியப்படுத்த ஒட்டு மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வைக்கிறோம். இவை வந்து கண்டிப்பாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய நாட்களில் வந்து காய்க்கவும் காய்க்காது, நம்ம வைத்து கொண்டு ஏமாந்து கொண்டு தான் இருக்கணும். ஆனால் அந்த நாட்டு தென்னை மரக்கன்றுகள் என்பது 4.5 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் வந்து கண்டிப்பாக காய்த்து விடும். அதுவும் நம்ம குறிப்பாக இந்த தென்னை கன்றுகள் எல்லாமே ஒரு 80 ஆண்டுகள் பழமையான தென்னை மரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட, தேங்காயிலிருந்து உருவாக்கப்பட்ட கன்றுகள். இவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடத்துலேயே வந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே வந்து வச்சு வளர்த்தாச்சு. அதனால் இந்த கன்றுகளை வந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக 4.5 ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு வந்து பாலை விட்டு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம நாட்டு தென்னை நெத்தை வந்து போட்டு பதியம் போடும்போது அது வந்து 4 மாதங்களில் வந்துச்சுனாவே அது 4 ஆண்டுகளில் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். 5 மாதங்களில் வந்தது அப்படின்னா துளிர்க்க ஆரம்பித்தது என்றால் 5 ஆண்டுகளில் பலன் கொடுக்கும். 6 மாதங்களில் வந்தது என்றால் 6 ஆண்டுகளில் பலன் கொடுக்கும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் முறைய வந்து நம்ம நாட்டு தென்னை வந்து முளை விட்டு வரும். 1.5 வருடம் 2 மாதங்கள் முறைய வந்து வரும். இவை இந்த தென்னங்கன்று எல்லாமே 4 மாதங்களிலிருந்து 6 மாதங்களுக்குள் உள்ளாகவே வந்து அந்த முளை விட்டு துளிர்க்க ஆரம்பித்தவை. இவை வந்து ரொம்ப தரமான கன்றுகள். இவை எல்லாமே நீங்கள் வாங்கி வைத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 4.5 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள்ள வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதோட பயன் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஆண்டுகள். இதே நம்ம அந்த குட்டை ரக தென்னை மரங்களை வச்சோம் அப்படின்னா காய்க்கும்னு சொல்கிறாங்க. நானும் இது முடிய 4 ஆண்டுகளுக்கு குறைவான காலத்திலலாம் வந்து நான் காய்த்து பார்த்ததே கிடையாது. அப்படி அந்த மரங்கள் காய்த்தாலுமே அதோட பயன் வந்து 15 ஆண்டுகளோ அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் அவ்வளவுதான் இருக்கும். நம்ம நாட்டு தென்னை மரங்களை வளர்க்கும்போது நமக்கும் நல்லது, அதுக்கு வந்து பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ஏன்னா அடுத்தடுத்து வந்து நம்ம தலைமுறை தாண்டி வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த மரம் என்பது பயன் கொடுக்கும்போது அவர்கள் வந்து நம்மளுக்கு நன்றி சொல்வார்கள், நமக்கும் அவர்களுக்கான உணர்வு வந்து தொடரும். இந்த மரமும் வந்து இது ஒரு 100 ஆண்டுகள் பழமையான மரத்திலிருந்து அடுத்தடுத்து இன்னும் வந்து இது வந்து கூடிக்கொண்டே போக போக இதனோட அந்த வீரியம் என்பதும் அதிகமாகி கொண்டே இருக்கும். அதனால் வந்து ஹைப்ரிட் மரங்களை பயன்படுத்தாமலே வந்து நமக்கு வந்து நல்ல மகசூல் பெற முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டு தென்னை மரங்கள் சரியாக பின்பற்றி எடுத்து வளர்த்து உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த மரக்கன்றுகள் தேவைப்பட்டால் நம்மளை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் பார்சல் மூலம் அனுப்பி வைப்போம். அதாவது இந்த ஒரு கன்றோட விலை 150 ரூபா மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலே வந்து நாங்கள் வச்சு வளர்த்துருக்கோம். இது வந்து ஒரு கன்று வளர்ப்பது என்பது இவ்வளவு ஒரு சிரமமான வேலை அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் கண்ணை வளர்த்து அதுக்கு பை போட்டு நம்ம பை போட்டால் தான் வந்து அதை குரோத் வந்து சரியாக பின்பற்ற முடியும். அதோடய வளர்ச்சியை கரங்கள் தேவைப்பட்டால் கூப்பிடுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.